தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று காரைக்காலுக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடையே நாளை மாலை கடலூருக்கு அருகே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வட கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் நாளை காலை முதல் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, சேலம், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சென்னைக்கு இன்றும் நாளையும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.